மனிதாபிமானம் என்பதை துளியளவும் பார்க்க முடியாத அளவுக்கு கிறிஸ்தவர்கள் கொடுமைகளை அனுபவித்த காலம்தான் மார்க்கஸ் ஆரலியஸ் என்பவன் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட காலம். அவனுடைய நாட்களில்தான் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கிறிஸ்தவர்களின் இரத்தம் சிந்தப்பட்டது. கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்கென்றே கிபி 162 ஒரு அரசாணையை பிறப்பித்தான். அவ்வாணை கிபி 164 நடைமுறைக்கும் வந்தது. கிபி 168 கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் உச்சகட்டத்தை எட்டின. பேரரசன் ஆண்டோனினஸ் பயஸ் இறந்த அதே நாளில் மார்க்கஸ் ஆரலியஸும் லூசியஸ் வெரஸும் ரோம பேரரசின் இணை பேரரசர்களாக பொறுப்பேற்றனர். ஏறக்குறைய 9 ஆண்டுகள் இவர்கள் இருவரும் இணைந்து ஆட்சி புரிந்து வந்த நிலையில் லூசியஸ் வெரஸ் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தான். மார்க்கஸ் ஆரலியஸ் ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரே பேரரசனானான். மெத்த படித்த ஒரு பெரிய தத்துவஞானி என்று அறியப்பட்ட இவனுடைய கண்களை இவன் ஆலோசகர்களாயிருந்த கொர்னலியஸ் ஃப்ரோண்டா மற்றும் ஜூனியஸ் ரஸ்டிகஸ் ஆகியோர் தங்கள் நாவன்மையினால் குருடாக்கினார்கள். கிறிஸ்தவம் ஒழுக்கக்கேட்டை போதிக்கும் ஆபத்தான சக்தி என்று இவனை நம்பச் செய்தார்கள். எனவே கிறிஸ்தவர்களை தவறாக புரிந்து கொண்ட மார்க்கஸ் ஆரலியஸ் தனக்கு முன்பிருந்த கொடுங்கோலர்களான ட்ராஜன் மற்றும் ஹாட்ரியனை விட மிக கொடுமையாக நடந்து கொண்டான். மத சகிப்புத்தன்மை இல்லாத இந்த பேரரசன் கிறிஸ்தவர்கள் மீதான கொலைவெறி தாக்குதல்களை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. கிறிஸ்தவர்களை வேவு பார்க்க உளவு அமைப்பை ஏற்படுத்திய முதல் ரோமானிய பேரரசன் இவன்தான். கிறிஸ்தவர்களை வேவு பார்த்து தகவல் அளிப்பவர்களுக்கு அவர்கள் உடைமைகள் பறித்து தரப்படும் என்று இவன் கூறியதால் வெகுமதிக்காகவே கிறிஸ்தவர்களை காட்டிக் கொடுத்த கூட்டம் அதிகம். மார்க்கஸ் ஆரலியஸின் காட்டுமிராண்டித்தனமான செய்கைகள் கிறிஸ்தவர்களை சின்னாபின்னமாக்கியது. கிறிஸ்தவர்கள் ரோமானிய தெய்வங்களை வழிபட மறுத்த போது முட்கள் கூர்மையான ஆணிகள் உடைந்த சிப்பிகள் மீது நடக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். பின்பு அவர்களை உள்ளுறுப்புகள் தெரியும் அளவிற்கு உயிருடன் தோல் உரித்து கொடுமைப்படுத்தினான். சிலரை அவர்களது தசைநார்களும் இரத்த நாளங்களும் வெளியே தெரியும் அளவிற்கு சவுக்கால் அடித்து துன்புறுத்தி மிக கொடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்தான். ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் கிறிஸ்தவர்களின் இரத்தம் மலிவு பொருளானது. யோவானின் சீடராயிருந்த இக்னேசியஸுக்கு சீடரான பாலிகார்ப் என்ற பிஷப் தான் இயேசு கிறிஸ்துவோடு பழகியவர்களை நேரில் சந்தித்தவரும் அவர் அப்போஸ்தலர்களுடன் தொடர்புடைய கடைசி தேவ மனிதர். எளிமையான இந்த தேவ மனிதர் விசுவாசத்தில் வீரனாகவே காணப்பட்டார். ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் கோரத்தாண்டவமாடிக்கொண்டிருந்தமையால் அவரை பாதுகாக்கும் எண்ணத்துடன் அவரை மறைந்திருக்கும்படி விசுவாசிகள் வற்புறுத்தினார்கள். மரண பயமில்லாமல் இருந்தாலும் விசுவாசிகளுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்ய விருப்பம் கொண்ட பாலிகார்ப் மறைந்தே வாழ்ந்து வந்தார். அஞ்ஞானிகளில் சிலர் பாலிகார்ப்பை கண்டுபிடித்து கொல்ல வேண்டும் என்று நீதிபதியிடம் முறையிட்ட போது பாலிகார்ப்பின் வேலைக்காரன் ஒருவனை பிடித்த ரோம போர் வீரர்கள் அவனை சித்திரவதை செய்தார்கள். கொடுமையான சித்திரவதையை தாங்க முடியாமல் பாலிகார்ப் மறைந்திருந்த இடத்தை அவன் காட்டிக் கொடுத்தான். அவரை கைது செய்ய சென்ற போர் வீரர்களை அவர் வரவேற்று உபசரித்து அவர்களிடம் தான் இரத்த சாட்சியாக மறிப்பதற்கு ஆயத்தமாகும்படி ஜபம் செய்ய 1 மணி நேரம் கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டார். பின்பு அவர் கைது செய்யப்பட்டு சிமிர்னாவில் உள்ள அரங்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு திரளான மக்கள் கூடியிருந்தனர். ரோம உயர் அதிகாரி ஒருவன் அவருடைய வயதை கருத்தில் கொண்டு கிறிஸ்துவை மறுதளித்தால் நான் உம்மை விட்டுவிடுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த ரோம அதிகாரியை பார்த்து 86 ஆண்டுகள் என் இயேசுவை நான் சேவித்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒருபோதும் எந்த தீங்கும் இழைத்ததில்லை. அப்படியிருக்க என்னை ரட்சித்த என் ராஜாவை நான் எப்படி நிந்திப்பேன் என்று சொன்னார். உடனே ரோம அதிகாரி கூட்டத்தை பார்த்து போலிகார்ப் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிக்கையிட்டார் என்றான். அப்பொழுது கூட்டத்தினர் அவன் எரித்துக் கொல்லப்பட வேண்டும் என்று கூச்சலிட்டனர். அப்பொழுது போலிகார்ப் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் தானே உம்முடைய சாட்சிகளோடு நானும் சேர்ந்து கொள்வதற்கு நீரனை தகுதியுள்ளவனாக நியாயம் தீர்த்தபடியால் உம்மை துதிக்கிறேன் என்று தேவனை நோக்கி சொன்னார். பின்பு போலிகார்ப்பை மரக்கட்டையோடு சேர்த்து கயிற்றினால் கட்டினார்கள். அவர் மீது நெருப்பை பற்ற வைத்த போது நெருப்பு அவர் மீது படாமல் அவரை சுற்றி மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. உடனே அவரை வாழால் வெட்டி வீழ்த்தினார்கள். அவர் சரீரத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய்ந்து வந்து நெருப்பை அணைத்து போட்டது. அவரும் கர்த்தரண்டை சேர்ந்தார். லயான்ஸ் மற்றும் வியன்னா படுகொலைகள் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாகும். அங்கே அநேக கிறிஸ்தவர்களை ஈவிரக்கமின்றி அநியாயமாய் படுகொலை செய்தனர். ரோம குடியுரிமை பெற்றவர்களை தலை துண்டித்தும் மற்றவர்களை காட்டு விலங்குகளுக்கு இரையாக்கியும் கொன்றனர். போத்தினஸ் என்னும் 90 வயதான பிஷப் கைது செய்யப்பட்டு ஆளுநர் முன் நிறுத்தப்பட்ட போது ஆளுநர் அவரை நோக்கி, கிறிஸ்தவர்களின் தேவன் யார் என கேள்வி எழுப்ப நீர் தகுதி உள்ளவராயிருந்தால் உமக்கு தெரிந்திருக்கும் என்று சற்றே மிடுக்குடன் பதிலளித்தார். அவர் பதிலில் எரிச்சலடைந்த ஆளுநர் அவரை கடுமையாக தாக்கி சிறையில் அடைத்தான். 2 நாட்களுக்கு பின் அவர் மரித்து போனார். அவருடைய உதவியாளரை பழுக்க காய்ச்சிய இரும்பு நாற்காலியில் அமரச் செய்து துடிக்க துடிக்க கொன்றனர். வியனாவைச் சேர்ந்த சபை ஊழியர் ஒருவரை பழுக்க காய்ச்சிய பித்தளை தகடுகளால் சித்திரவதைப்படுத்தி பின்பு காட்டு விலங்குகளுக்கு இரையாக்கினர்.
அரிஸ்டாட்டில் வழிவந்த உலக புகழ் பெற்ற தத்துவ ஞானியும் வரலாற்றில் ஜஸ்டின் மார்ட்டியர் என்று அழைக்கப்படுகிறவருமான ஜஸ்டின் என்பவர் தமது 30வது வயதில் மெய்ஞானத்தை அறிந்து கிறிஸ்தவ மார்க்கமே மெய்யானது என்பதை நிலைநாட்ட அரும்பாடுபட்டார். அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் ரோம அரசு கைது செய்து ரோமானிய தெய்வங்களுக்கு பலியிட வற்புறுத்தியும் அவர்கள் இணங்காததால் அவர்களை சவுக்கால் அடித்து மிக கொடூரமாக துன்புறுத்தி தலையை வெட்டி கொன்று போட்டது. பிளாண்டினா என்ற அடிமை பெண் சரீரத்தில் பலவீனமானவளாகவும் பயந்த சுபாவம் உள்ளவளாகவும் இருந்தும் கூட கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தை மறுதலியாமல் உறுதியாயிருந்தாள். எவ்வளவோ கொடூரமாக துன்புறுத்தியும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்த அவளை காட்டுக்காலை விடப்பட்டிருந்த அரங்கத்திற்குள் தூக்கி எறிந்தனர். அந்த காலை அவளை பலமுறை தூக்கி தூக்கி எறிந்தது. இறுதியில் அவள் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டாள். ஃபெலிசிட்டாட்டிஸ் என்னும் பெண் சமுதாயத்தில் நன்மதிப்பும் பக்தியுள்ள கிறிஸ்தவராகவும் இருந்தார். இவர் தன்னுடைய 7 பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்பாக வளர்த்தார். இவருடைய மூத்த மகனை சாட்டையால் அடித்து தலையில் கனமான பாரத்தை வைத்து அழுத்தி கொன்றார்கள். 2வது மற்றும் 3வது மகன்களின் தலைகளை அடித்து நொறுக்கி மூளையை சிதற செய்து கொன்று போட்டார்கள். 4ஆம் மகனை செங்குத்தான பாறையிலிருந்து தூக்கி வீசி கொலை செய்தார்கள். கடைசி 3 பிள்ளைகளையும் தலையை துண்டித்து கொன்றார்கள். கடைசியாக அதே வாளால் அந்த தாயின் தலையையும் வெட்டியறிந்தார்கள். ஜெர்மானிக்கஸ் என்ற கிறிஸ்தவ இளைஞன் காட்டு விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டார். மெட்ரோடாரஸ் என்ற ஊழியர் எரித்துக் கொல்லப்பட்டார். ஜூபிட்டர் என்னும் விக்கிரகத்துக்கு பலி செலுத்தாததால் அநேக கிறிஸ்தவர்களின் தலைகள் துண்டிக்கப்பட்டன. இப்படி மார்க்கஸ் ஆரலியஸின் ஆட்சி காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் இரத்த ஆறு ஓடியது. பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். எதை குறித்தும் கவலைப்படாமல் கிறிஸ்தவர்களை அழிப்பதே தன்னுடைய வேலையாக கொண்டு செயல்பட்டான் அந்த இரத்த பசி கொண்ட கொடுங்கோலன். சில ஆண்டுகளாக வயறு மற்றும் நெஞ்சுவலியால் அவதிப்பட்டு வந்த இவன் கிபி 180ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் நாள் மரணமடைந்தான். அவனுடைய மரணத்திற்கு பிறகு ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களுக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் உபத்திரவம் இல்லாதிருந்தது. பாடுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் தங்களில் நிறைவேற இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்கள் இன்னுயிரை தேவனுக்காக ஒப்புக் கொடுத்தார்கள். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை உணர்ந்து வாழ்ந்தார்கள். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக் கொண்டார்கள். அவர்களுக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். God bless you all.